பிரசாதம் வழங்குவது என்பது இந்து கோயில்களில் காலங்காலமாக கடைப்பிடிக்கப்பட்டு வரும் ஒரு புனித சம்பிரதாயமாகவே விளங்கி வருகிறது பழனியில் பஞ்சாமிர்தம் சபரிமலையில் அரவணப் பாயசம் திருப்பதியில் லட்டு என பிரசாதங்கள் கோயிலுக்கு கோயில் வேறுபட்டு பிரசித்தி பெற்று விளங்கினாலும் அதன் நோக்கம் என்னவோ பக்தர்களுக்கு அனுக்கிரகத்தை இறைவனிடமிருந்து பெற்று தருவது என்பதுதான் லட்டு என்றால் திருப்பதி தான் ஞாபகத்திற்கு வரும் என்கிற அளவுக்கு திருப்பதி லட்டு பிரசித்தி பெற்று விளங்குகிற நிலையில் இன்று முதல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலும் பக்தர்களுக்கு இலவச லட்டு பிரசாதம் விநியோகிப்பது என்று தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை மதுரை சொக்கநாதர் உடல்நரை மீனாட்சி அம்மன் கோயில் தேவஸ்தானம் ஆகியவை முடிவெடுத்து பக்தர்களுக்கு லட்டு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது தீபாவளி முதலே இலவச லட்டு விநியோகத்தை தொடங்கிவிடலாம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான எந்திரங்கள் செயல்படுத்துதல் லட்டு வழங்குவதற்கான இடத்தை உறுதி செய்தல் முதலிய காரணங்களுக்காக சற்றே தாமதப்பட்டு இன்று முதல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் லட்டு வழங்குவதென முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொளி காட்சி மூலம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இன்று முதல் இலவச லட்டு விநியோக முறையை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைக்கிறார் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் உலக புகழ்பெற்ற ஒன்றாக விளங்குகிறது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலுமிருந்தும் உலகம் முழுவதுமிருந்தும் இருந்தும் தினசரி பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை பக்தர்கள் தரிசனத்திற்காக வருகின்றனர் சபரிமலை சீசன் காலங்களில் தினசரி முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை பக்தர்கள் மீனாட்சி அம்மனையும் சொக்கநாத பெருமாளையும் தரிசிக்க வருகிறார்கள் என்கிறது ஒரு புள்ளி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இலவசமாக லட்டு பிரசாதம் வழங்குவது என கோயில் நிர்வாகம் முடிவெடுத்து இன்று முதல் அதை அமல்படுத்த தொடங்கியுள்ளது மீனாட்சியையும் சொக்கநாதரையும் தரிசித்துவிட்டு வெளியே வரும் வழியில் முக்குருணி விநாயகர் சன்னதி அருகே லட்டு வழங்குவதற்கான ஸ்டால்கள் அமைக்கப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது கோயிலுக்கு வரும் அனைவருக்குமே லட்டு பிரசாதம் வழங்கப்படும் காலையில் கோயில் நடை திறந்தது முதல் இரவு நடை அடைக்கப்படும் வரை வரும் எல்லா பக்தர்களுக்கும் லட்டு பிரசாதம் இலவசமாக வழங்கப்படும் திருவிழா காலங்களிலும் கூட ஆண்டின் அனைத்து நாள்களிலும் லட்டு பிரசாதம் வழங்கப்படும் இதற்கான செலவினங்களை கோவில் நிதியிலிருந்து ஒதுக்குவதென முடிவு செய்யப்பட்டு இந்த லட்டு பிரசாத விநியோகம் இன்று முதல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தொடங்குகிறது முன்பெல்லாம் யாராவது லட்டு கொடுத்தால் திருப்பதி எப்போ போய் வந்தீங்க என்று கேட்பது வழக்கத்தில் இருந்தது இனி யாரேனும் லட்டு கொடுத்தால் மதுரைக்கு எப்போ போய் வந்தீங்க என கேட்க வேண்டி வரலாம் லட்டை உடனே இது திருப்பதியா இல்லை மதுரையா என்று கூட கேள்வி எழலாம் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் லட்டு பிரசாதம் வழங்கப்படுவது தமிழ்நாட்டு பக்தர்களுக்கு மட்டுமின்றி உலக பக்தர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது மிகையல்ல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, நன்றி